நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுது, பொதுவாகவே பெருமாள் கோவிலுக்கு போகும் பொழுது அங்கே தீர்த்தமும் சடாரியும் பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்படி தீர்த்தத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி அதை வாங்க வேண்டும், அதே போல் சடாரி வாங்கும் பொழுது எப்படி நின்று கொண்டு வாங்க வேண்டும் அப்படின்னும், பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது பெண்களும் ஆண்களும் பெருமாளுக்கு வலது புறமாக இருக்க வேண்டுமா அல்லது இடது புறமாக நிற்க வேண்டுமா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிவு விடையாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. பதிவை முழுமையாக பாருங்கள். உங்கள் கேள்விகளுக்கான பதில் கிடைக்க பெற்று பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பொதுவாகவே கோவிலுக்கு போனோன்னா இந்த கோவிலில் அப்படிங்கிற பல வழிபாட்டு விதிமுறைகள் நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் வழிபாட்டு முறைகளிலும் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த கோவிலில் எவ்வாறு வழிபட வேண்டும், எப்படி வளம் வர வேண்டும், வணங்க வேண்டும், பிரசாதம் வாங்குவதற்கான முறை என்ன, கோவிலில் வணங்கிய பிறகு உட்கார்ந்து விட்டு வரலாமா, சாமி தரிசனம் செய்த பிறகு தானம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. எந்த தெய்வத்தின் கோவிலாக இருந்தாலும் நுழைந்ததும் முதல்ல ராஜகோபுரம், கொடிமரம் இது எல்லாத்தையுமே வணங்கிய பிறகு அந்த தெய்வத்தை வாகனத்தை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை மனதுக்குள்ளே நம்ம ஜெபித்துக்கிட்டே போனோன்னா நம்ம மனம் தேவையில்லாத எண்ணங்கள் எண்ணுவதை தவிர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் பெருமாள் கோவிலுக்கு போனோன்னா தீர்த்தம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா சடாரி வாங்குவோம். அப்படி தீர்த்தம் வாங்கி கொள்ளும் பொழுது எப்படி அதை வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அங்க வஸ்திரத்தை இடது கையில் பிடித்தபடி வலது கையை மேல் வைத்து வாங்க வேண்டும் தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்க வஸ்திரம் இல்லையே அப்படிங்கிறவங்க வேட்டியின் ஒரு நுனியை பிடித்து வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவுமே இல்லாமல் இப்போது நிறைய பேர் நாகரீக உடைகளில் கோவிலுக்கு போகிறாங்க. அப்படி இருக்கிறவங்க இடது கை மேலே வலது கையை வைத்து அந்த தீர்த்தத்தை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் கோவிலுக்கு போகும் பொழுது எப்பொழுதுமே பாரம்பரிய உடையில் போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பெண்களாக இருந்ததுன்னா புடவையின் நுனியை பிடித்து கொண்டு வலது கையில் அந்த தீர்த்தத்தை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பெண்கள் நாகரீக உடையில் போகும் பட்சத்தில் இடது கைக்கு மேலே வலது கையை வைத்து அந்த தீர்த்தத்தை வாங்க வேண்டும். தீர்த்தத்தை வாங்கி குடித்த பிறகு மீதமுள்ள தண்ணீரை தலையில் கண்டிப்பாக தடவிக்கொள்வது அப்படிங்கிறது 100% தவறான ஒரு செயல் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கையில் வாங்கும் வர அது ஒரு புனிதமான தீர்த்தம், இறைவனோட அருட்பிரசாதம். ஆனால் வாங்கி நம்ம குடித்த பிறகு மீதம் இருக்கும் அந்த தண்ணீர் எச்சில் தண்ணீர் ஆகிவிடுகிறது அப்படிங்கிறதுனால மறந்தும் கூட அதை நம்ம தலையில் தடவிக்கொள்வது மிக மிக தவறான விஷயம். கையில் ஏதாவது துணி இருந்தால் அதில் அந்த மீதமுள்ள தண்ணீரை தடவிக்கொள்வது தான் உத்தமம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பெருமாள் கோவிலில் வைக்கும் அந்த சடாரியை எப்படி வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மிகவும் பணிவோடும் மனதார பெருமாளை நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த சடாரியை வாங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையான பொருள். அந்த சடாரி அப்படிங்கிறது பார்ப்பதற்கு கிரீடம் போல இருக்கும். நம் தலையில் கிரீடம் வைப்பதாக நம்ம பல பேர் நினைத்துக்கிட்டு இருக்கோம். உண்மையில் சடாரி அப்படிங்கிறது கிரீடம் போன்ற ஒரு பீடத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கும் பகவானின் பாதங்களை தான் குறிக்குது. பகவானுக்கு முன்னாடி, இறைவனுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கிறதும், அவருடைய சன்னதியில் பணக்காரன் ஏழை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த மாதிரி பாகுபாடு எல்லாம் கிடையாது அப்படிங்கிற தத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இப்படி சடாரி வைக்கப்படுது அப்படின்னும், அந்த சடாரியை வாங்கும் பொழுது பணிவோடு கும்பிட்டு கைகள் ரெண்டையுமே கும்பிட்டு
பணிவோடு மனதார பெருமாளை நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த சடாரியை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பெருமாளை வழிபடும் பொழுது பெண்கள் பெருமாளுக்கு வலது புறமாக இருக்க வேண்டுமா அல்லது இடது புறமாக நிற்க வேண்டுமா அப்படிங்கிறதையும், அதே போல ஆண்கள் எந்த பக்கம் நிற்க வேண்டும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. எப்பவுமே பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது பகவானுக்கு வலப்புறமாக ஆண்களும் இடப்புறமாக பெண்களும் நின்று பகவானை சேவிக்க வேண்டும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு வலப்புறம் ஆண்களும் இடதுபுறமாக பெண்களும் நின்றுதான் பகவானை சேவிக்க வேண்டும் அப்படின்னும் முன்னோர்கள் இந்த ஒரு வழிமுறையை வகுத்து வச்சிருக்காங்க. அதன்படி நாமும் நின்று பெருமாளை வழிபாடு செய்து பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். பெருமாள் கோவிலில் இந்த சடாரி வைப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய கதையும் இருக்குது. அந்த கதையை தெரிஞ்சோன்னா நிச்சயமாக அந்த சடாரி வாங்கும் பொழுது மிகவும் பணிவன்போடு நம்ம வாங்குவோம். அந்த கதை, ஒரு முறை வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு சயனம் கொள்வதற்காக சென்றாராம். எப்போதுமே இல்லாத வழக்கமாக அவர் தன்னுடைய பாதுகைகளுடனேயே ஆதிசேஷன் மீது சயனம் கொண்டாராம். அந்த சமயம் முனிவர்கள் வந்திருக்கும் செய்தியை கேட்டு அவர்களை காண தன்னுடைய பாதுகைகளை ஆதிசேஷன் மீது வைத்துவிட்டு சென்றாராம் இறைவன். அப்படி இறைவன் சென்றவுடன் ஆதிசேஷன் மீது இருந்த அவருடைய திருமுடியும் சங்கும் சக்கரமும் அவருடைய பாதுகைகளை தூற்ற தொடங்கிச்சான். பகவானின் திருமுடியை அலங்கரிக்கும் நானிருக்கும் இந்த இடத்தில் நீ எப்படி இருக்கலாம் அப்படின்னு திருமுடியும் சங்கும் சக்கரமும் பாதுகையை பார்த்து கேட்டுச்சான். பாதங்களை அலங்கரிக்கும் நீ ஆதிசேஷன் மீது அமர்வதற்கு அருகதை அற்றவன் அப்படின்னுலாம் சொன்னிச்சான். இன்னுமே கடினமான வார்த்தைகளால் தூற்றவும் துவங்கின அந்த திருமுடியும் சங்கும் சக்கரமும். எவ்வளவுதான் பொறுத்து கொள்வது? ஒரு கட்டத்தில் கோபம் கொண்ட பாதுகைகள் பகவானை தரிசிக்க வரும் ரிஷிகளும் முனிவர்களும் என்னையே வணங்குகின்றனர், நீங்கள் அவங்களுடைய கரத்தில் இருந்தாலும் உங்களை யாருமே வணங்குவது இல்லை அப்படின்னு அந்த பாதுகை சொன்னுதான். ஆனாலும் அந்த மூன்றும் திருமுடி சங்கு சக்கரம் இதை எப்பயுமே விடுவதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் நீ இருக்கவே கூடாது அப்படின்னு திரும்பவும் சொன்னிச்சான். இதை கேட்டு மனம் நொந்து போன பாதுகைகள் விஷ்ணுவிடம் முறையிட்டுச்சான். இதை கேட்ட பகவான் புன்னகை செய்தவாறே, எல்லாமே எனக்கு தெரியும், அனைத்தும் நாம் அறிவோம், எனது பார்வையில் எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு சொன்னாரான். அதை அறியாத சங்கும் சக்கரமும் திருமுடியும் இதற்கான பலனை ஒரு நாள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அப்படின்னு பகவான் சொன்னாராம். அதன் பலனாகவே த்ரேதாயுகத்தில் ஸ்ரீ ராம அவதாரத்தில் சங்கும் சக்கரமும் பரத சத்ருக்கனாக பிறந்தது அப்படின்னும், பாதுகைகளை இழிவுபடுத்திய அவை தமது இந்த பிறவியில் பாதுகைகளை தம் தலையில் சுமந்து சென்றது அப்படின்னும், மேலும் அந்த பாதுகைகளை திருமுடி மீது வைத்ததற்கு இதுவே காரணமாகவும் அமைந்தது அப்படிங்கிறது கதை. இந்த சம்பவத்தை நமக்கு நினைவுபடுத்துவதற்காக தான் பெருமாள் கோவிலில் நமக்கு சடாரி வைக்கிறாங்க. இறைவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருமே ஒன்று அப்படிங்கிறத நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த ஒரு செயல். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.